ஹோம் சாந்தி. 11/7/2023 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவராகி படிப்பிலேயே மூழ்கிறங்கள். ஸ்ரீமத்படி சதா நடந்து கொண்டே இருந்தால் உங்களது அதிர்ஷ்டம் மிகவும் உயர்ந்ததாக ஆகிவிடும். இது தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் நேரமாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களது உயர்ந்த அதிர்ஷ்டம் எது? அதன் ஆதாரத்தில் நீங்கள் முழு உலகின் அதிர்ஷ்டத்தையும் அறிந்து கொள்கின்றீர்கள். உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டம் எது? அதன் ஆதாரத்தில் நீங்கள் முழு உலகின் அதிர்ஷ்டத்தையும் அறிந்து கொள்கின்றீர்கள். பதில்: சுய தரிசன சக்கரதாரியாக ஆவது என்பது அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிர்ஷ்டமாகும். பிராமணர்களாகி நீங்கள் இப்பொழுது சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களது அதிர்ஷ்டத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள், மேலும் முழு உலகின் அதிர்ஷ்டத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் அதிர்ஷ்டத்தை வைரம் போன்று ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கின்றார். சுயம் பகவான் எனது அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக கற்பித்து கொண்டிருக்கின்றார். அதிர்ஷ்டம் உருவாகி கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாடல்: வரக்கூடிய எதிர்காலத்திற்கு நீங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் தந்தையிடத்தில் பிறப்பு எடுக்கின்றார்கள் எனில் வாரிசாக ஆகின்றார்கள். பிறகு சிலர் ஒரு பைசாவிற்கும் உதவாத அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றனர். சிலர் எதுவும் அடைவதே இல்லை, பிறப்பு மட்டுமே எடுத்திருக்கின்றனர். சிலருக்கு 5-6 குழந்தைகள் இருப்பார்கள். வேலை குறைவாக கிடைத்தால் எனக்கு அதிர்ஷ்டத்தில் இவ்வாறு இருக்கின்றது என்று நினைக்கின்றனர். மற்றவர்களின் அதிர்ஷ்டத்தில் மாட மாளிகைகள், கிரீடம், சிம்மாசனம் கிடைப்பதை பார்க்கின்றனர். மனிதர்களின் அதிர்ஷ்டத்தில் வகைகள் இருக்கின்றனதல்லவா? ஆக இப்போது நாம் எந்த அதிர்ஷ்டத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். செல்வத்திற்காகவா அல்லது சுகத்திற்காகவா? ஆத்மா விதவிதமான நடிப்புகளை நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. விதவிதமான பெயர், உருவம், தேசம், காலம், நடத்தைகளினால் நடிப்பு நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்களில் ராஜாவாகவும் சில நேரங்களில் ஏழையாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் நாயாக பூனையாகவும் நடத்தைகள் இருக்கும் என்பது கிடையாது. இப்பொழுது நாம் எதிர்காலத்தில் இளவரசர் இளவரசியாவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த சத்தியுகத்தில் முற்றிலுமாக அமைதி ஓய்வுடன் பிராப்தியை அனுபவம் செய்வீர்கள். இங்கு எவ்வளவு ஆபத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சிறிது நேரத்தில் அதிகமான திவால் ஏற்படும், இறந்து விடுவார்கள், இன்சோர் செய்கின்றனர். ஆனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்ன செய்ய முடியும்? ஹிரோஷிமாவின் நிலை என்னவானது? எத்தனை மனிதர்கள் இறந்தனர்? இன்சூரன்ஸ் கம்பெனியும் திவாலாகிவிட்டது. இங்கும் அவ்வாறே ஏற்படும், அனைத்தும் அழிந்துவிடும். இன்சூரன்ஸ் காரர்கள் யாருக்கு பணம் கொடுப்பார்கள்? யார் யாருக்கு தீபத்தை ஏற்றுவார்கள்? எந்த விமானத்தின் மூலம் அணுகுண்டுகளை வீசுகின்றார்களோ அதுவே பிறகு சுகத்திற்காக நிமித்தமாகிவிடும். சத்தியுகத்தில் இவை அனைத்தும் இருந்தது, பிறகு மறைந்துவிட்டது, இப்பொழுது மீண்டும் உருவாகும். களஞ்சியங்களுக்கு சென்று எப்படி எடுத்து வருகின்றனர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். களஞ்சியங்கள் அனைத்தும் புதிதாக ஆகிவிடும், இப்பொழுது பழையதாக இருக்கின்றன. ஆக அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் தந்தையிடமிருந்து முழு அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் தவறு செய்துவிடக்கூடாது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். ஒருவரிடத்தில் பற்று வையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும்.
நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதில் தவறுகள் செய்யக்கூடாது. நல்ல முறையில் ஸ்ரீமத்படி நடந்து படிப்பின் ஆதாரத்தில் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிராணேஸ்வர தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். அனைவரின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும். யாரையும் துக்கமானவர்களாக ஆக்கக்கூடாது. வரதானம் எஜமானத்தன்மை என்ற நிலையில் நிலைத்திருந்து இயற்கை மூலமாக சகயோகம் என்ற மாலையை அணிந்து கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆவீர்களாக. எஜமான் தன்மை என்ற நிலையில் நிலைத்திருந்து இயற்கையின் மூலமாக சகயோகம் என்ற மாலையை அணிந்து கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. விளக்கம்: இயற்கை தனது எஜமானர்களை இப்போதிலிருந்தே அழைத்து கொண்டிருக்கிறது. நாலாபுறங்களிலும் இயற்கையின் தத்துவங்கள் குழப்பம் விளைவிக்கும். ஆனால் எங்கு இயற்கையின் எஜமானர்களாகி நீங்கள் இருப்பீர்களோ அங்கு இயற்கை அடிமையாகி சேவை செய்யும். நீங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆனால் மட்டும் போதும், பிறகு இயற்கை ஒத்துழைப்பின் மாலையை அணிவிக்கும். எங்கு இயற்கையை வென்ற பிராமணர்களாகிய உங்கள் பாதம் இருக்கிறதோ, இடம் இருக்குமோ, அங்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட முடியாது. புயல்கள் வரும், பூமியாடும், ஆனால் வெளியில் ஈட்டி போல் இருக்கும். மேலும் இங்கு ஊசி அந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லோருமே ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் ஆதாரத்தை பெறுவதற்காக உங்கள் பக்கம் ஓடி வருவார்கள். ஸ்லோகன்: அலௌகீக சுகம் அல்லது மனதின் சுவையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் மன்மலா பவா என்ற நிலையில் நிலைத்திருங்கள். அலௌகீக சுகம் அல்லது மனதின் சுவையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் மன்மலா பவா என்ற நிலையில் நிலைத்திருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.